பீஸ்ட் படம் குறித்து விஜய் மௌனம் ஏன்? பொதுவாக அஜித் தன்னுடைய படத்துக்கு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டார். அதேமாரி நயன்தாராவும் அவர் நடித்த படம் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கினாலும் அவரும் ப்ரொமோஷனுக்கு வர மாட்டார், இசையை வெளியீட்டுக்கு வரமாட்டார். ஆனால் நடிகர்களில் வித்தியாசப்பட்டவர் விஜய். தன்னுடைய படத்தை எப்படியாவது வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதில் நூற்றுக்கு நூறு முனைப்போடும் முயற்சியோடும் செயல்படுவர் விஜய். புலி படத்தினுடைய வெளியீட்டு விழாவில் தன்னுடைய செயலாளர் அந்த படத்தை தயாரித்தும் பல கோடி டெபிசிட் விழுந்தது. இவ்வளோ கொடுத்தா தான் படம் ரிலீஸ் ஆகுங்கிற சூழ்நிலையிலே தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து தன்னுடைய சம்பளத்திலிருந்து வந்த பணத்தை எடுத்து கோடிக்கணக்கில் படத்தை ரிலீஸ் செஞ்சார் விஜய். அதேமாதிரி தன்னுடைய படத்துக்கான ப்ரமோஷனில் அத்தனை ஈடுபாடோடு ஈடுபடுவார். இசை வெளியீட்டு விழாவுக்கு வருவார், வந்தால் பரபரப்பாக பேசுவார். கடந்த இசை வெளியீட்டு விழாவில் அரசியல் கூட பேசினார். அவருக்கு அந்த அரசியலுக்கு வருவதற்கான துணிச்சலும் இருக்கிறது, நம்பிக்கையும் இருக்கிறது. கிராமந்தோறும் இரண்டு ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் கிளைகள் தெருத்தெருவாக இருக்கோ அதே போல் அடுத்தபடியாக தெருத்தெருவாக கிளைகள் இருப்பது விஜய் ரசிகர்மன் தான். இதை யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. ஆரம்பத்தில் ரஜினிக்கு இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவர் என்றைக்கு அரசியலுக்கு வரமாட்டேன் என்று முற்றும் துரிந்த முனிவனைப் போல அறிவித்தாரோ அதோட ரஜினி மன்றத்தினர் துவண்டு விட்டார்கள். அவங்கவுங்க வேறு கட்சியில் செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சியோடு நடிகர், ஓப்பனிங் அதிகமாக இருக்கிற நடிகர்னு சொன்னால் அது விஜய்க்கு தான். ஆனாலும் நான் சொன்னபடி ரஜினி ரசிகர்களை மிஞ்சி விட்டார்கள் விஜய் ரசிகர்கள். ஓவர்சீஸ் ரைட் பீஸ்ட் படத்துக்கு 32 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்திருக்கிறது. இது தமிழ் பட உலகின் சரித்திர சாதனை. இதில் மறுப்பவருக்கோ மறைப்பவருக்கோ ஒன்றுமே இல்லை. இது ஒரு தனிப்பட்ட விஜயின் சாதனை என்றே சொல்ல வேண்டும், பாராட்ட வேண்டும். சமீபத்தில் ஏற்கும் துணிந்தவன் காட்சி 5 மணிக்கு திரையிடப்பட்டது. காலையில் 5 மணி சென்னை கிருஷ்ணவேணி தியேட்டருக்கு போனேன். அப்போ வந்து ஓப்பனிங்கில் பல விளம்பரங்கள் போட்டு ட்ரெய்லர் போட்டு திடீர்னு பீஸ்ட் படத்தினுடைய அரவிக்குத்து பாட்டு போட்டாங்க. ஒரே எந்திரிச்சு பொம்பளைகள் ஆளுமையில் ஓ விஜயின்னு கத்தி டான்ஸ் போட்டாங்க. ஆனால் முதல் காட்சியில் வரும்போதே சூர்யாவுக்கு ஓப்பனிங் இல்லை, கைத்தட்டல் இல்லை. ஏனென்று சொன்னால் தான் அவர் நல்ல நடிகர் என்பது வேறு, ஆனால் ரசிகர்கள் அவருக்கு இருக்கிறார்களா என்பது இல்லை வேறு. ஏன்னா அவர் ரசிகர் இல்லை. அந்த அளவுக்கு நான் ஒருத்தர் கேட்டேன், ஏன்ப்பா இப்படி டான்ஸ் ஆடுறீங்கன்னு கேட்டதுக்கு, சார் இந்த படத்தை இந்த பாட்டை அரபிக்குத்தை நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் செல்ஃபோனில், ஆனால் சினிமாவில் பார்க்கணுங்கிறதுக்காகவே டிக்கெட் எடுத்து இந்த படத்தை பார்க்க வந்தோம். சூப்பர் சார் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் உண்மை. எப்படி வெறி பிடித்த ரசிகர்கள் எம்ஜிஆருக்கு ரஜினிக்கு இருந்தார்களோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான். அஜித்துக்கு வந்து ஒரு நடுநிலையான ரசிகர்கள் இருக்கிறார்கள், வெறி பிடித்த ரசிகர்கள்னு சொல்ல முடியாது. ஆனால் வெறி பிடித்த ரசிகர்கள் தெருத்தருவாக தமிழக கிராமங்களில் இருக்குது அஜித், விஜய்க்கு தான். அதனால தான் அவர் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு பலர் வெற்றியடைந்தார்கள். இந்த சூழ்நிலையில் எல்லா படங்களுக்கும் இசையிலீட்டு நடத்தும் போது இந்த படத்துக்கு இசையிலீட்டு விழா நடத்த அந்த படத்தின் தயாரிப்பு நிறுவனத்துக்கு விருப்பம் இல்லை. அதற்கு அந்த தயாரிப்பு நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, கொரோனாங்க, அதனால தான் நாங்கள் இசையிலீட்டு நடத்தவில்லைன்னு சொன்னார்கள். இது என்ன அண்டப்புழுகு, ஆகாச புழுகு? கொரோனா இப்போது தீவிரம் காட்டவில்லை என்று சொல்லி அரசே எல்லா தளர்வுகளையும் அறிவித்து விட்டது. பஸ்ஸில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், கோயிலுக்கு போகலாம், சர்ச்சுக்கு போகலாம், மசூதிக்கு போகலாம், ஏன் மால் தியேட்டருக்கு ஃபுல்லாக நீங்கள் போகலாம். இப்படி ஒரு தளர்வுகளை அறிவித்த பிறகு கொரோனா காரணம் காட்டி பீஸ்ட் இசை வெளியீட்டு விழாவை ஏன் நிறுத்த வேண்டும்? அதுலேயும் ஒரு உள்ளடக்கம் இருக்குது. இவர் உணர்ச்சிவசப்பட்டு விஜய் அதில் அரசியல் பேச போக, அது இப்போதைய ஆளுங்கட்சிக்கு பிடிக்காமல் போக, ஏன் எதுக்கு என்று சொல்லி கமுக்கமாக இசை வெளியீட்டு விழாவை ரத்து செய்துவிட்டு அந்த தயாரிப்பு நிறுவனம். இது தளபதிக்கு பிடிக்கலையா, அதாவது விஜய்க்கு பிடிக்கலையா என்பது நமக்கு தெரியாது. வழக்கமாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தன்னுடைய படங்களை பற்றி அடிக்கடி போஸ்டிங் போடுகிற, கருத்து தெரிவிக்கிற விஜய் கடந்த ஒரு வாரமாக ட்விட்டரில் ஃபீஸ்ட் பற்றி எந்த கருத்தும் தெரிவிக்க மறுத்து வருகிறார். ஃபீஸ்டுடைய ரெண்டாவது பாடல் வெளியாகிவிட்டது, ஆனால் அது 1 மில்லியன்
பார்வையாளர்களை பார்க்க வைத்து உலக சாதனையை எழுத்தி இருக்கிறது ஃபீஸ்ட் படம். ஆனால் அது பற்றி மூச்சே விடவில்லை விஜய். அது மட்டும் இல்லை, இப்போ ஃபஸ்ட் லுக் வந்திருக்கு, அதுவும் விடலை. ட்ரெய்லருக்கும் இதுவரை ட்விட்டரில் விஜய் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. தயாரிப்பு நிறுவனத்துக்கும் விஜய்க்கும் பனிப்போர் நடக்கிறதா என்ற கேள்வி எழத்தான் செய்கிறது. ஏன் மௌனம் காக்கிறார் விஜய்? மௌனம் பின்னணி என்ன? அதாவது புலி பதுங்குவது பாய்வதற்கா? ஆனால் ரசிகர்கள் எந்த சூழ்நிலையிலும், அதாவது விஜயே ட்விட்டரில் கருத்து தெரிவிக்காமல் இருந்தாலும் விஜய் படத்தை வெறிகுண்டு பார்ப்பது, வசூலில் சாதனை ஏற்படுத்துவது என்கிற முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் விஜய். ஏன்னா எப்படியாவது படத்தை முதல் காட்சி பார்த்துடணும் என்கிற வெறியோடு தமிழகம் முழுக்க இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஏப்ரல் 13ஆம் தேதி பீஸ்ட் படம் வருது. ஏப்ரல் 14ஆம் தேதி பிரம்மாண்டமான படம் KGF 2 ரிலீஸ் ஆகிறது. இது கன்னட படம் தான், ஆனால் ஒரே நாளில் வெளியாகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பீஸ்ட்டு வசூல் சாதனை பிடிக்கும், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் பெங்களூர்லேயும் மைசூர்லேயும் ஆந்திராவிலையும் விஜய் படம் போதிய வசூலை பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா என்றால் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அங்கே பெங்களூரில் KGF 2 தான் அதிகமான ஓப்பனிங் இருக்கும். அதேமாதிரி தெலுங்குலையும் KGF 2 தான் அதிகமாக ஓப்பனிங் இருக்கும். எனவே வருமானம் கம்மியாகிடும், அந்த சாதனை வசூல் என்பது கிட்டத்தட்ட கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை ஏற்படும். இந்த சூழ்நிலையில் ஏப்ரல் 13ஆம் தேதி ஃபீஸ்ட் படத்தை வெளியேறுவதற்கான காரணம் என்ன? அதுவும் தயாரிப்பு நிறுவனம் கொஞ்சம் புரியாத புதிராகத்தான் இருக்கிறது. எது எப்படியோ தயாரிப்பு நிறுவனத்திற்கும் விஜய்க்கும் ஒரு பனிப்போர் நடந்து கொண்டிருப்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. அந்த பனிப்போருக்கு காரணம் என்ன? பிரச்சனைக்கு தீர்வு என்ன?